Hi friends, welcome to SRV Gardening and Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் வந்து மாடி தோட்டத்தை அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம மாடி தோட்டத்துல என்னென்ன செடி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நேத்து நல்ல மழை பெய்ததனால செடி எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பார்க்கிறதுக்கே அழகா இருக்கு பாருங்க. இது வந்து வாடாமல்லி முக்கு வச்சிருக்கு. கோழிக்கொண்ட பூ இது வந்து மஞ்ச கலர்ல பூக்கும். வீட்டு வாசல்ல வந்து அழகா இது வந்து ஏத்தி விட்டுருப்பாங்க. நம்ம மாடி தோட்டத்துல வந்து மூலிகை செடியும் நிறைய இருக்கு. பழச்செடி இருக்கு, பூச்செடி, காய்கறி செடி எல்லாமே நம்ம கலந்து தான் போட்டிருக்கோம். ரணக்கள்ளி, சங்குப்பூ, வெள்ளை, மருதாணி, டேபிள் ரோஸில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, எல்லோ, இது ஒரு டைப் ஆஃப் எல்லோ, இது வந்து டார்க் ரெட்டு பிங்க்கு, இது ப்ரௌனும் பிங்க்கும் கலந்த மாதிரி, துளசி, திருநூற்றி பச்சை, மாதுளை செடியில் பாருங்கள் மொக்கு வச்சுருக்கு. இதுவும் ஒயிட் சங்கு தான், சங்குப்பூ தான். இது வந்து பிங்க் கலர் சாமந்தி, ரணக்கள்ளி, துளசி, மிளகாய் செடி, வேப்பமரம், மல்லிப்பூ செடி, மொக்கு வச்சு பூ வச்சிருக்கு பாருங்கள், தூதுவளை, மல்லிப்பூ செடியில் எவ்வளோ மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். கோழி பைனாப்பிள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. மாதுளம்பழ செடி, செம்பருத்தி பிங்க்கு, மொக்கு வச்சிருக்கு பாருங்க. இது செம்பருத்தி ரெட்டு. நம்மகிட்ட ரெண்டு கலர் இருக்கு, பிங்க் ஒன்று, ரெட்டு ஒன்று இருக்கு. ரெண்டு கலர் செம்பருத்தி பூ இருக்கு நம்மகிட்ட, ஒன்று வந்து பிங்க், ஒன்று வந்து ரெட்டு. கத்தாழை, முல்லைப்பூ, மழை பெய்யும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா செடியுமே. கொத்தவரங்காய், கொத்தவரங்காயில் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். சுண்டக்காய் செடி, மாதுளம்பழ செடி. மாதுளம்பழத்தில் பூ நிறைய வச்சிருக்கு. பச்சை மிளகாய், முருங்கை மரம், முருங்கை மரத்தில் நிறைய கீரை துளிர்விட்டுருக்கு. நீ பாருங்கள் முருங்கை மரத்தில் பூ வச்சிருச்சு. நான் வந்து இது க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து அவரை செடி, நிறைய பூ வச்சுருக்கு. இந்த மாதிரி பூ வைக்கிற டைமு நம்ம காய் வரத்துக்காக தேமூர் கரைசல் இல்லைன்னா மோர் பெருங்காய கரைசல் இது ரெண்டும் தெளித்து விட்டோம்னா பூவெல்லாம் நல்லா காய் பிடிச்சி வரும்.
மணத்தக்காளி கீரை ரொம்ப சின்ன செடியாக இருந்தது. இப்போ மழை வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக பெய்யும், நல்லா கீரை வந்து நிறைய வளர்ந்துருக்கு. இவருங்க காயும் பிடிச்சிருக்கு மணத்தக்காளி கீரையில். இது மணத்தக்காளி கீரை வந்து வாய்ப்புண்ணு, வயிற்றில் இருக்க புண்ணுலாம் ரொம்ப நல்லது. நம்ம வந்து இது கீரை கடைஞ்சும் சாப்பிட்லாம், பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. மாதுளை பழத்தில் பாருங்கள் பூ எவ்வளோ பெருசு அழகாக பூத்துருக்குன்னு. பொன்னாங்கண்ணி கீரை, சுண்டக்காய் செடி. வீட்டில் கட் பண்ணுற பைனாப்பிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு தொட்டிலையும் நட்டு விட்டுறது. திருநூத்தி பச்சை எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். திருநூத்தி பச்சையில் இருக்கிற பூவில் வந்து தேனீக்கள் வந்து உட்காந்து நல்லா தேன் குடிக்குது. இது பாருங்கள் பட்டர்ஃப்ளை பாருங்கள். நம்ம பூச்செடி வந்து வச்சுருந்தோம்னா பட்டாம்பூச்சி தேனீக்கள் எல்லாம் வந்து தேன் குடிக்கிறதுக்காக நம்மளுக்கு வரும். நம்ம காய்கறி செடியில் தானாகவே பாலினேஷன் நடக்கும். கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி இப்போ தான் வருது, துளிர் விட்டுருக்கு. அவரைக்காய் செடி, பாருங்கள் அதில் ஒரு மஸ்க் மலான் இருக்கு. முலாம் பழம் அணில்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்குள்ளே போதும்போதும் ஆயிடுது, கடிச்சு போட்டுருது அணில் வந்து. பாலக்கீரை, இது வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் புதினா குச்சி நட்டு வச்சுருக்கேன், நல்ல மழை பெய்யும் தலைஞ்சி வந்துருச்சு. சிறுகீரை, முல்லைப்பூ, ரோஸ் செடி ஒயிட்டு, இது முலாம் பழம் காய் வச்சுருக்கு, பூ வச்சுருக்கு பாருங்கள், குட்டியாக காய் வச்சுருக்கு. கம்போஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு டப்பாவில் ரெடி பண்ணி வச்சுப்பேன். வீட்டில் வந்து நம்ம காய்கறி பழத்தோல் இதெல்லாம் சேர்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து கொஞ்சமாக மண் போட்டு அதில் காய்கறி தோல்லாம் போட்டு மூடி விட்டுட்டோம்னா, மோர் கொஞ்சம் தெளித்து விட்டு மூடி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கம்போஸ்ட் ரெடி ஆயிரும். நான் எல்லா செடிகளுக்குமே ஒரே மாதிரியான பராமரிப்பு தான் தருவேன். இப்போ பூச்செடி காய் செடி அப்படின்ட்டு தனித்தனியாக எந்த மாதிரி உரமும் கொடுக்கறதில்ல. மீன் அமிலம், வாழைப்பழ கரைசல், பஞ்சகாவியம் இதுதான் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரம், இல்லைனா தொழு உரம், இல்லைனா ஆட்டு, இது மூணில் நம்மக்கிட்ட எது இருக்கோ அது கொடுக்கலாம். நான் அதிகமாக வந்து வெஜிடபிள் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுனால நான் வந்து வீட்லேயே வந்து உரம் ரெடி பண்ணி அந்த வெஜிடபிள் கம்போஸ்ட்டு எல்லா செடிக்கும் ஒரு ஒரு கை கொடுப்பேன். அதே மாதிரி மண்கலவன் பார்த்திங்கன்னா 30% செம்மண், 30% தொழு உரம், 40% கொக்கோ பீட்டு. அப்படி இல்லைனா தொழு உரத்துக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள் கம்போஸ்ட்டு, ஆட்டு எரு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது, 30% கார்டன் சாயிலு, 30% செம்மண், 20% கொக்கோ பீட்டு, 20% தொழு உரம், இல்லைனா ஆட்டு எரு, மண்புழு உரம், வெஜிடபிள் கம்போஸ்ட்டு. நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை வந்து நம்ம மண்கலவையில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு செடி வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மண்கலவை கலக்கும்போது உயிர் உரங்கள் வந்து நம்ம கலந்து வச்சு ஒரு 7 நாள் கழித்து செடி வச்சோம்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு செடிகளெல்லாம் நல்லா வளர்ந்து வரும். உயிர் உரம்னு பார்த்திங்கன்னா அசோஸ்பைலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், ட்ரைக்கோடர்மா விரியா,
இதனாலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மண் கலவையோடு கலந்து நீங்கள் செடி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து செடி வச்சோம்னா நல்ல முறையில் செடி வளர்ந்து வரும். நம்மளுக்கு காய்ச்செடி, பூச்செடி, மூலிகை செடி எல்லாத்துக்கும், கீரைச்செடி, எல்லா வகையான செடிகளுக்கும் இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் மாடி தோட்டம் அமைச்சு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கேன் ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள் கம்போஸ்ட்டு தான். இதில் பாருங்கள், நான் வந்து வீட்டில் கட் பண்ண பைனாப்பிளை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் நட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் செடி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மண், வெஜிடபிள் கம்போஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு லேயர் கொக்கோ பீட்டு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் கம்போஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு லேயர் மண், அதுக்கப்புறம் வெஜிடபிள் கம்போஸ்ட், ஒரு லேயர் மண். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொக்கோ பீட்டு, மண், வெஜிடபிள் கம்போஸ்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன காஞ்ச இலை தழைகள் கிடைக்குதோ அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் கம்போஸ்ட்டு ஏர் சர்க்குலேஷன் வரத்துக்காக ஒரு ஹோல் போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லா பக்கமும் ஹோல் போட்டிருக்கேன் காற்று ஓட்டமாக இருக்கிறதுக்கு. இது கொஞ்சம் மக்கி வர்றதுக்காக நம்ம மோர், புளிச்ச மோர் வந்து தெளித்து விட்டோம்னா சீக்கிரம் மக்கி வரும். அதுக்கப்புறம் மண்புழு உரம் அதில் போட்டோம்னா நம்மளுக்கு மண்புழு வந்து இந்த கம்போஸ்ட்லேயே நம்மளுக்கு பெருகி வரும். இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற காய்கறி கழுவு, பழத்தோல், பூச்சி, சாமி படத்தில் வைக்கிற பூ, காஞ்ச பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த கம்போஸ்ட் ரெடி பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் மாடியில் வந்து நிறைய இலைத்தலைலாம் காஞ்சி விழுகும். அந்த இலைத்தலையெல்லாம் எடுத்து நம்ம கம்போஸ்ட் பின்ல போட்டோம்னா நல்லா மக்கி நம்மளுக்கு வந்து உரமாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு கேன் வந்து ஃபுல்லாக நான் வந்து நிரப்பி வெஜிடபிள் கம்போஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ரெண்டாவது கேனு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் வந்து ஒரு லேயர் மண், ஒரு லேயர் வெஜிடபிள் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் கொக்கோ பீட்டு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து வெஜிடபிள் வேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிச்சன்லேருந்து. அதையும் நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். பூண்டுத்தோல், வெங்காயத்தோல், பழத்தோல், காய்கறி தோல், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் நம்ம கொக்கோ பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் கொக்கோ பீட் போட்டு பாருங்க, காஞ்ச இலையெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மண் போட்டு நம்ம வந்து மூடி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கும் வெஜிடபிள் கம்போஸ்ட் வந்து நல்லா மக்கி நம்மளுக்கு நல்லா வெஜிடபிள் உரமாக நம்மளுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து இது சீக்கிரமாக மக்கிறதுக்கு நம்ம மோர் கரைசல், நல்லா மோரை வந்து புளிச்ச மோரை தெளித்து விட்டோம்னா சீக்கிரமாக உரம் எல்லாமே நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். நம்ம போட்டிருக்கிற கழிவு எல்லாம் நல்லா மக்கி நம்மளுக்கு வெஜிடபிள் கம்போஸ்ட்டு ரெடியாகி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ட்ரைக்கோடர்மா வெரிடி, கொஞ்சமாக சூடோமோனஸு, அதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த வெஜிடபிள் கம்போஸ்டில் போட்டோம்னாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக உரம் ரெடி பண்ணி கொடுத்துரும். மீன் அமிலம், பஞ்சகாவியம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம தெளித்து விட்டோம்னாலும் நம்மளுக்கு வெஜிடபிள் கம்போஸ்ட்டு ரெடி ஆகிடும். மண்புழு உரம் கொஞ்சம் போட்டோம்னா இந்த வெஜிடபிள் கம்போஸ்டோட அந்த காய்கறி கழிவெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு மண்புழு உரமும் ரெடி ஆகிடும். வீட்லேயே நம்ம வந்து ஆர்கானிக்காக உரம் வந்து ரெடி பண்ணி நம்ம செடிங்களுக்கு போடும்போது நல்ல காய்கறி, பழச்செடி, பூச்செடி எல்லாமே நம்மளுக்கு நல்ல முறையில் ஆர்கானிக்காக நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி கீரை அறுவடை பண்ணிக்கலாம்.